இதுல நகைய வச்சுட்டு இந்த பேக் எடுத்துட்டு போய் இந்த இடத்துல வச்சு பீரோவை பூட்டிட்டு சாவி எடுத்து இந்த இடத்துல மாட்டிட்டு நான் போயிட்டேன் சார். சரி வாங்க போலாம். இந்த பொண்ணு இங்கதான தங்கி இருக்குதா சொன்னீங்க? அந்த ரூம் எங்க இருக்கு? மேல இருக்கு சார். வாங்க. காலியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி வாங்க கீழே போலாம். சொல்லல சார், இது இவ வேலையா தான் இருக்கும்னு. இப்ப என்ன சொல்ற கிருஷ்?
அவ அப்படிப்பட்டவ இல்ல இப்படிப்பட்டவ இல்லன்னு சொன்ன இதுக்கு என்ன சொல்ற? அங்க வெச்ச நகை இங்க வந்திருக்கு. கால் முளைச்சு வந்துச்சா இல்ல பறந்து வந்துச்சா? ஒரு மூஞ்சிய ஒரு முறை பார்த்தா தெரியாது அவ எப்படிப்பட்டவன். பாருங்கம்மா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நகைப்பட்டி இங்க இருக்கிறதால இவங்க தான் திருடுனாங்கிற முடிவுக்கு வந்துட முடியாது. என்ன சார் சொல்றீங்க? நகைய காணும் தேடிட்டு இருக்கோம், ஏற்கனவே அவன் மேல எங்களுக்கு டவுட் இருக்கு. நகைப்பட்டி இங்க கிடைச்சிருக்கு, அப்பவும் இவன் திருடு இல்லன்னு சொல்றீங்க? வேற யாராவது நகை எடுத்துட்டு அந்த நகைப்பெட்டிய இந்த ரூம்ல தூக்கிட்டு வந்து போட்டுக்கலாம் இல்லையா? அதனாலதான் சொல்றேன், அவ்வளவு சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. சார், திருடினவன் நகைய கீழே திருடிட்டு நகைப்பெட்டிய மட்டும் கொண்டு வந்து இவ ரூம்ல போட்டுட்டு போயிட்டானா? என்ன சார் சொல்றீங்க? இருங்கம்மா, கண்டுபிடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. எடுத்தவங்க எவிடன்ஸ் விட்டுட்டு போயிருக்காங்க. என்ன சார் இது? அவளை அடிச்சு விசாரிக்கிறது விட்டுட்டு ஏதோ எவிடன்ஸ் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நகை வேணுமா வேணாமா? ஐயோ வேணும் சார். நான் கண்டுபிடிச்சு கொடுக்கறேன், குற்றவாளி இந்த வீட்டுல தான் இருக்காங்க. நகை எடுத்தவங்களோட கைரேகை இந்த பாக்ஸ்ல கண்டிப்பா இருக்கணும். அத வச்சு நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு தரேன். வாங்க போலாம். வாங்கம்மா வாங்க. கான்ஸ்டபிள் சார், வீட்டில் இருக்கிற எல்லாரோட கைரேகையும் தனித்தனியா பேப்பர்ல எடுத்து அதுக்கு கீழே அவங்க பேர் எழுத சொல்லுங்க. ஓகே சார். சார், நகையை இவ திருடினதுக்கு எங்க எல்லாரோட ரேகையை எடுக்கணும்னு சொல்றீங்க? அம்மா, ஒன்னு தெரிஞ்சுக்குங்க, இதே தப்பு வெளியே நடந்திருந்தா நாங்க நடந்துக்கிற முறையே வேற. இது வீட்டில் நடந்திருக்கு, நாங்க அவசரப்பட்டா உங்களுக்கெல்லாம் ரொம்ப மன வருத்தம் வரும். அதனாலதான் நாங்க உங்க எல்லாரையும் ஒரே பார்வையில பாக்குறோம். எப்படி திருடங்களாவா? அம்மா, கொஞ்ச நேரம் வாய் மூடுறீங்களா? அவர் பண்றதுதான் சரி. சார், உங்க வேலையை நீங்க ஆரம்பிங்க. அம்மா, நீங்க வாங்க, முதல்ல உங்க ரேகை வச்சுட்டு கீழே உங்க பேர் எழுதுங்க. பறி கொடுத்தவ மொத பலியா? பெரியவங்க நீங்க, நீங்க பண்ணீங்கன்னா மத்தவங்களாம் எதுவுமே கேட்காம பண்ணுவாங்க. அதனாலதான் உங்களை கூப்பிடுறேன். வாங்க. வாங்கம்மா. கையை நல்லா அழுத்தி வைங்க, கயிறக பதிகிற மாதிரி நல்லா அழுத்தி வைங்க. பேர் எழுதுங்க.
நீ வாமா. ஐயோ, அவைய மருமக அவளையே வைக்க சொல்றீங்க? நாங்க காணாம போன டைம்ல அவங்களும் இருந்திருக்காங்க, அதனால அவங்களும் வச்சுதான் ஆகணும். வாங்க. நீங்க ஏன் ஆட்டி கவலை பண்றீங்க? எங்க வைக்கணும்? இங்க. பசங்கள்லாம் நல்லா அழகாக வச்சுட்டு போனாங்க, நீங்கள் வச்சு தேய்க்கிறீங்க. இன்னொரு முறை நல்லா வைங்க சார். பேர் எழுதுங்க சார். எல்லாரும் வச்சாச்சு? இல்லை, வச்சாச்சு சார். எடுத்து வைங்க. ஓகே சார். ரிசல்ட் வர வரைக்கும் யாரும் யாரையும் சந்தேகப்படாதீங்க. ரிசல்ட் எப்போ சார் வரும்? நாளைக்கு வந்துடும் ரிசல்ட். நானே எடுத்துட்டு வரேன் சார். அதுக்குள்ள நகை போயிடுமே சார். எங்கேயும் போகாது. உங்க நகையை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க கவலைப்படாதீங்க, குற்றவாளி தப்பிக்கவே முடியாது. என் பரம்பரை நகையாச்சு, அது போனா கிடைக்குமா? அதான் ஒரு பொறுப்புன்னு சொல்லிட்டு போறாருல, அப்புறம் ஏமா சும்மா புலம்பிட்டு இருக்க? டேய், என்னோட நகையை திருடிட்டு எனக்கே தண்ணி காட்டுறியா? ரிசல்ட் வரட்டும் டி, என்ன வெச்சுக்கறேன். நிறுத்தாம அத வச்சு அந்த வெண்மதியை விரட்ட நினைச்சேன் பாரு, அங்க தாண்டி நான் மாட்டிக்கிட்டேன். தெரிஞ்சா நீங்க ஏதாவது வீட்டு செலவுக்கு இழுத்து விட்டு போறீங்கன்னு அப்படி ஒண்ணு இருக்கறதாவே காட்டாம வெச்சிருந்தேனேடி. என்னமா நீ அந்த நகை போயே போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? போகாம இன்னும் அது போகல, வீட்ல எங்கயோ தான் இருக்கு. அந்த நகை கிடைக்கிற வரைக்கும் அந்த வெண்மதி வீட்டை விட்டு போகாம பாத்துக்கிட்டா போதும். என்னடி சொல்ற, அவளை விரட்டுறதுக்காக நகையை வச்சுட்டு நகைக்காக அவ இருக்கணுமா? நகை வேண்டாம்னா அவளை அனுப்பிடு. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம்.
நகை வேணும்டி. கீர்த்திக்குன்னு கொடுத்துட்டோம், அது நம்ம மீட்டு கொடுத்தாதான் அவன் நம்மள மதிப்பா, இல்லன்னா அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம அது நம்மளோட பரம்பரை நகை, அது போனதுல இருந்து என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நகை இல்லாததே அவச குணம்தான். அவ்வளோ பிரச்சனை இருக்கிற அந்த நகையை வச்சு நீ இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம்னு எனக்கு தோணுது. என்னடி இது, நம்ம நான் மட்டும் செஞ்ச தப்பு மாதிரி பேசுற? நானும் தான் சரின்னு சொன்னேன், ஆனா இந்த மாதிரி நடக்கும் நான் எதிர்பார்க்கலையே. ஆமா, நீ எத்தனை தூக்கு மாத்திரை போட்ட? ரெண்டு மாத்திரை போட்டேன். நானும் என் பங்குக்கு ஒன்னு போட்டேன். மூணு மாத்திரையை முழுங்கிட்டு அவ முழிச்சுட்டு தான் இருந்திருக்கா. தூங்குற மாதிரி நடிச்சுட்டு நாம நகையை வச்சுட்டு வந்ததும் அதை எடுத்துட்டு டப்பாவை தூக்கி பீரோ மேல போட்டிருக்கா. பயங்கரமான ஆளாதான் இருக்கா. அவளை நாம சப்பையா இருக்காளே நினைச்சு சாதாரணமா எடை போட்டு இப்படி ஏமாந்து நிக்கிறோம். இல்லம்மா, இன்னும் எதுவும் கெட்டு போயிடல. போலீஸ் ரிப்போர்ட் நாளைக்கு வந்துடும், அதுல கன்ஃபார்மா அவ கைரேகை இருக்கும். மாட்டிக்குவா, நிச்சயமா அவ மாட்டிக்குவா, அதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. அவ மாட்டிக்கிட்டா மட்டும் பத்தாதுடி, நம்ம நகையும் நமக்கு வேணும், அவளும் இந்த வீட்டை விட்டு போகணும். நான் தான் சொல்றேன்ல, அந்த நகை இன்னும் நம்ம வீட்டை விட்டு போலமா. அவ கைரேகையில மாட்டிக்கிட்டானா போலீஸ் அவளை அடிக்கிற அடியில நகை எங்க இருக்குன்னு அவளே சொல்லிடுவான். அதுக்கப்புறம் அவங்களே அவளை ஊருக்கு அனுப்பிடுவாங்க. அந்த நகை கிடைச்சாதாண்டி எனக்கு உயிரே வரும். நீ கைய கழுவிட்டு போய் சாப்பிடு, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். சோறு எங்க இறங்க போகுது, நகை என் கைக்கு வர வரைக்கும் என் உயிரே என்கிட்ட இல்ல. வெண்மதி, 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 இப்படி நடந்துட்டதுக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது அவங்க முட்டாள்தனத்தோட உச்சம். நீங்க செஞ்சிருப்பீங்களா செஞ்சிருக்க மாட்டீங்களான்னு அவங்க யாருமே யோசிக்கிற நிலைமையிலாம் இல்லைங்க. உங்களை குருட்டுத்தனமா எதிர்க்கிறனால யாரு தப்பு செஞ்சாலும் நீங்க தான், எந்த தப்பு நடந்தாலும் நீங்க தான் ஆயிப்போச்சு. இப்ப நடந்தது எனக்கு என்னவோ நல்லதுக்குந்தாங்க தோணுது. போலீஸ் கைரேகை எடுத்துட்டு போயிருக்காங்க, எப்படி நாளைக்கு ரிசல்ட் வந்துடும். அதுல நீங்க தப்பு செய்யல, கிளீன் ஸ்டேட்னு வரப்போகுது. தப்பு செஞ்சவங்க யாருன்னு தெரிய போகுது. அவங்க நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இருக்க யாரோ தான் இந்த தப்பு செஞ்சிருக்க போறாங்க. இது வரைக்கும் கெட்டவளா பார்த்தவங்களை நல்லவங்களா நீங்க உயர்ந்து நிக்க போறீங்க. உங்க மேல இருக்க கரும்புள்ளி மறைஞ்சு அது திருஷ்டி புள்ளியா மாறப்போகுது. ஆக்சுவலா ஒரு சில கெட்டதெல்லாம் நல்லதுக்குன்னு தான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தாங்க நான் அதை பார்க்குறேன். உங்க மேல அவங்க சொல்ற இந்த குற்றச்சாட்டு தான் அவங்களோட கடைசி குற்றச்சாட்டா இருக்க போகுது. இதுக்கு மேல அவங்க உங்க கிட்ட வரதுக்கே பயப்படுவாங்க பாருங்க. அதனாலதான் நான் நடந்தது எல்லாமே உங்க நல்லதுக்குன்னு தான் சொல்றேன். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் தான் நானே போலீஸ்க்கு போன் பண்ணேன். அவங்க தெரியாம இந்த ஆயுதத்தை எடுத்துட்டாங்க, அதுக்கு அவங்களே பலியாக போறாங்க. இந்த வீட்டில் உங்களோட கஷ்டம்லாம் இன்னியோட முடிய போகுது. நாளையிலிருந்து அவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்க போறாங்கன்னு நீங்களே பாருங்க. கவலைப்படாதீங்க வெண்மதி, கடவுள் இருக்காங்க. நான் ஒருத்தனுக்காக தான் இந்த வீட்டில் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கேன். மட்டும் இல்லைன்னா இது எனக்கு நறுக்கும் தரம்.